ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் நண்பன் ஹாஜி. இன்று நாள் 19/4/2022. கொய்த்துறை இன்றைய முக்கிய செயல் பற்றி பார்க்கறது மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். அதாவது வந்து இந்த மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறவங்க வந்து ரொம்ப நேரம் வெயிலில் வெயிட் பண்ணுறாங்க, இது இல்லாமல் வந்து கியூமே வந்து மிகப்பெரிய கியூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அரைவ் டைம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை நம்ம சேனலில் கூட நேற்று செய்தியாக சொன்னோம். அதை தொடர்ந்து இப்போது குவைத்தில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லா. அது என்னது அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் நாளிலே வந்து மிஸ்ரீஃபில் வந்து ஹால் நம்பர் 8 இதை வந்து கூடிய வரையிலே வந்து இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கிற டெஸ்ட் சென்டராக மாற்ற போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து குவைத்து வந்து காலங்காலமாக வந்து மெடிக்கல் டெஸ்ட் சென்டருக்குன்னு முன்னாடி ஒரு இடத்த வச்சுருந்தாங்க. அந்த இடம் வந்து இப்போ போதுமான வசதி இல்லாமல் ரொம்பவே கூட்டம் அதிகரிச்சுட்டு இருக்குது. நிறைய நியூஸு மீடியாவில் வந்து இந்த செய்தி வந்து மிகப்பெரிய விஷயமானதுனால கோயில் உள்ள மினிஸ்டர் வந்து அந்த மிஸ்ட்ரி பில் ஹால் நம்பர் 18 போய் பார்த்து கூடிய விரைவில் வந்து அதையுமே வந்து மெடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற இடமா மாற்ற போகிறாங்க. அல்ஹம்துலில்லா. வாங்க இப்போ நம்ம அடுத்த ஒரு முக்கியமான செய்திக்குள்ளே போகலாம். ஃபர்வானியர் வந்து நேற்று மிகப்பெரிய செக்கிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 18 பேரை அரெஸ்ட் பண்ணதாக தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த 18 பேரில் வந்து 17 பேர் வந்து ரெசிடென்சி வயலட்டர்ஸ், அதாவது விசா விதிமீறல்களில் இருந்தவங்க. ஒருத்தவங்க வந்து அப்ஸ்காண்டிங் கேஸ், அதாவது வீட்டை விட்டு ஓடி வந்தவங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. வாங்க அப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான செய்திகளை போகலாம். நர்மலை குவைத்தை பொறுத்தவரையுமே வந்து விபச்சாரம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய குற்றம். ஸோ இதை தொடர்ந்து குவைத்தில் உள்ள காவல்துறையினர் வந்து அதிக அளவில் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் எங்கேயோ நடக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து சிஐடி போலீஸாரும் சரி, குவைத்தில் உள்ள போலீஸாரும் சரி, ரொம்பவே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜலிபில் ஷோய்க்கில் இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ண போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ கூட செயலில் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கூட நோம்பு நேரங்கள் நடக்கிறது ரொம்ப வரத்தக்க விஷயமா இருக்குது. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸை தமிழ் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.